ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் எலுமிச்சை சாதம் தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், அதே மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. இப்போ வாங்க எலுமிச்சை சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல சாதம் வடித்து வச்சுக்கணும். சாதம் வடிக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சாதம் வடிச்சிட்ட பிறகு ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வெரைட்டி ரைஸுக்கு சாதம் வந்து உதிரி உதிரியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானலை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இந்த கடுகு சீரகம் பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் வந்து கீறிட்டு சேர்த்துக்கோங்க. 2 காய்ந்த மிளகையை கிள்ளி போட்டுக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு, இந்த பச்சை மிளகாயெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். அது வரையும் நல்லா இது மாதிரி வதக்கிக்கலாம். இந்த பச்சை மிளகாயை கீறி போட்டால் தான் இந்த லெமன் சாதத்தில் இந்த பச்சை மிளகாயோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த புளிப்போடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு எல்லாமே வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் 1/2 கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்த உடனே இதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்குங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா வறுபட்டுச்சு பாருங்கள். இந்த டைமில் மீடியம் சைஸில் 2 எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி 2 எலுமிச்சம்பழம் வந்து நான் கட் பண்ணி பிழிஞ்சி வச்சுருக்கிறேன். நல்லா பிழிஞ்சிட்ட பிறகு அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க. அப்போ தான் வந்து சாதம் நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து அந்த விதையோடு சேர்த்தோம்னா அங்கங்கே கசப்பாக இருக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் அடுப்பை அணைச்சிட்டு வந்து ஒரு முறை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வடித்து வச்சு ஆற வச்சு வச்ச சாதத்தை வந்து சேர்த்துக்கலாம். இந்த சாதம் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பேர் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு நான் செய்கிறேன். சாதத்தை இந்த மாதிரி சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு, இந்த வேர்க்கடலைலாம் சேர்த்துக்கிறதுனால அங்கங்கே கடி போடும்போது சாதம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. எப்பவுமே லெமன் ரைஸ் வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மையோடு இருக்கிற மாதிரி கலந்துக்கோங்க. அப்புறமா வந்து சாப்பிடும்போது அது இந்த சாதத்துக்குள்ளெல்லாம் போயிட்டு கரெக்டாக இருக்கும், அந்த புளிப்போட தன்மை நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு ஃப்ரெஷ்ஷான 1 கொத்து கருவேப்பிலையை உருவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி சேர்க்கறதுனால லெமன் ரைஸ் இன்னும் நல்லா வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க. இதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும், அதோட தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக லெமன் ரைஸ் சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.